ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு முத்து விஜயகுமார். இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம். இந்த ஜாதகருடைய லக்னம், பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்ப லக்னம் அப்படின்றது இருக்குது. அவருடைய வயது அப்படின்றது இன்றைக்கி 34 வயது 9 மாதம் 3 நாள். அப்போ நம்ம அச்சய லக்னத்துப்படி ஒவ்வொரு லக்னங்கள் 10 வருடத்துக்கு ஒரு நகருது. அப்படி நகரும்போது இன்றைக்கி அவருடைய லக்னம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா மிதுன லக்னம் போயிட்டுருக்கு ஜாதகத்துக்கு. அப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் புதன் பகவான். புதன் அப்படின்றது 1க்கு 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். இந்த இடத்துல 5ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்துட்டு அவர் 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஜாதகத்துக்கு. அப்போ 10 வருடத்துக்கு இந்த புதன் வந்து 11ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்திருக்கு. இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா இந்த லக்னம் மிருகசீரிச நட்சத்திரம் ஆரம்பிக்கும், 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்துலேருந்து இது ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும்போது செவ்வாயுடைய நட்சத்திர புள்ளி 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போ திருமணம் 2வது திருமணமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். ஆமாம், 2வது திருமணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2-3 வருடங்களாகுது. இப்போ திருவாத நட்சத்திரம் அவருடைய லக்ன புள்ளியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஜாதகருடைய கேள்வி குழந்தைய பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 5 அப்படின்றது லக்னத்துக்கு அதிபதியான புதனும் அங்கே இருந்திருக்காரு. இப்போ ராகுகுமானும் இந்த இடத்துல இருக்கார். இப்போ இந்த புதனுடைய 5ல இருக்கிறதுனால அவருடைய கேள்வி கரெக்டு. அவருடைய பிறப்பு லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்தில் இந்த ஏழ்வி லக்னம் அப்படின்னு போகிறதுனால இந்த 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட கேள்வியை ஜாதகர் கேட்டிருக்கார். அப்போ சரி, அதுக்கடுத்து இந்த 5ஆம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் யார் அப்படின்னா சுக்கர பகவான். அவர் நல்லா தான் இருக்கார், பிரச்சனை இல்லை. ஆனால் ஜாதகருடைய லக்ன அமைப்பு ராகுவாக இருந்து அந்த ராகு 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் ஜாதகத்தில். அப்போ ஒரு ஜாதகத்தில் 8ல் இந்த ஜாதகத்தில் அதிலையும் இது மிதுன லக்னம் வந்து ஒருத்தருக்கு நல்ல லக்னமாக போய் அதில் திருவாதிர நட்சத்திரம் இயக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய லக்ன புள்ளி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒருத்தருக்கு கற்பச்சிதைவு ஏற்படும் அப்படின்னு இந்த அமைப்பு வருது ஜாதகத்தில். அப்போ அபாசன் அப்படின்ட்டு இருக்குது ஜாதகத்தில். அப்போ ஜாதகரே இதுக்கு காரணம். கேள்வி இப்போ இருந்தாலுமே அவரே என்ன செஞ்சுருக்காரு, தன்னுடைய தொழில் காரணமாகவே அப்படின்னா 10ஆம் பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் அந்த லக்னத்திலே வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ தொழில் மீது இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அப்படின்றதுனால இந்த ஜாதகர் வந்து இந்த கற்பச்சிதைவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவே இன்றைக்கி வந்து பிரச்சனையாக நிற்கிது அப்படின்ற மாதிரி சொன்னோம். இன்னும் 2 ஆண்டுகள் திருவாதிர நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த திருவாதிர நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து புனர்பூச நட்சத்திரம், குருவோட நட்சத்திரமே இந்த குழந்தைக்கான நட்சத்திரமாக வரும்போது ஏன் அப்படின்னா குரு தான் வந்து புத்திரகாரகன் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குரு பகவானே இந்த இடத்துக்கு அதிபதியாக வரும்போது அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், எந்த வித அவசரமும் படக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். அந்த ஜாதகர் மிகவும் சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில் வந்து லக்னத்தை நகர்த்தி நம்ம ஒரு பலனை பார்க்க முடியும். ஏன்னா பிறப்பு லக்னத்தை வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை யாராலையும் அவ்வளோ எளிதில் எடுத்து சொல்ல முடியாது. அதுக்கான கணக்குலக்கு முறைகள் அதிகம். ஆனால் நம்ம அச்சய லக்ன பத்ததி முறையில் மட்டும்தான் பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு ஜாதகருக்கு நம்ம எளிமையான பலன்களை எடுத்து சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த அருமையான ஜோதிட முறையை நம்மளுக்கு கண்டுபிடித்து வழங்கிய நமது ஏக குருநாதர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையும் வழிபட்டு அடுத்த வகுப்புகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழ், ஆங்கிலம், கன்னடம், ஹிந்தி அப்படின்ற 4 லாங்குவேஜில் நடந்துகிட்ருக்கு. செப்டம்பர் 21ஆம் தேதி அடுத்த வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது. தேவைப்படும் நண்பர்கள்லேருந்து நமது ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. நன்றி. நமசிவாய. குருவாழ்க. குருவேத்தினி.